நல்லவங்க கெட்டவங்களாம் போகவே விரும்பலை. எப்போ இவங்களோட எண்ணம் உங்களுக்கு வருகிறதோ, நீங்கள் வேற ஏதாவது ஒரு பிஸியான ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கணும். இந்த உண்மை தெரியாதவர்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களோட மனதில் உங்களது நினைவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா உங்களோட மொத்த வாழ்க்கையிலையும் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. சுவைத்த விஷயங்கள், சுவைக்காத விஷயங்கள், பேசிய விஷயங்கள், பேசாத விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள், உணராத விஷயங்கள், இவ்வளோ இருக்கிறப்ப எப்படி மறக்க முடியும் உங்களால்? அவங்கள வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, நமஸ்காரம். ரொம்ப இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் கலந்துக்கிட்டதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு அந்த டீச்சர் கிடச்சதில் எனக்கு ரொம்ப மாற்றங்கள் தெரியுது. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் நேசித்த நபரை எப்படி மறப்பது அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது உண்மையாக ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்கள நீங்கள் மறக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் வேறு ஒரு வேலை பண்ணலாம். என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு நபரை, ஒரு மனிதரை, வெதர் இட் கேன் பி எ பாய் ஆர் கேர்ள், யாராக வேணால் இருக்கலாம், அவர்களை மிக ஆழமாக உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நேசிக்கும் போது, உடல் அளவிலும் உள்ள அளவிலும் உறவு முறையோடு இருக்கும்போது உங்களது பாண்டேஜ் அதிகம்தான் ஆகிட்டு போகுமே தவிர ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது விலகாது, அது அட்டாச்மெண்ட் அதிகம் தான் ஆகிட்டு போகும். அப்போ என்னென்னா, காதலித்த நபரையோ அல்லது திருமணம் செய்த நபரையோ அல்லது நண்பராக இருந்த நபரையோ அல்லது ஜஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக ஜஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டாக இருந்த நபரையோ அல்லது உங்களது வெல்விஷராக இருந்த நபரையோ அல்லது உங்களது குருவையோ மன அளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்கள மறக்கவே முடியாது. அதுவும் இந்த உண்மை தெரியாதவர்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களோட மனதில் உங்களது நினைவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா உங்களோட மொத்த வாழ்க்கையிலையும் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய இடம், நீ உட்காரக்கூடிய சேரு, நீங்கள் ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுபோக நீங்கள் இருந்த இடங்கள், நீங்கள் போன படம், சினிமா, தேட்ரு, தொட்டு உபதேசம் செய்தது, தொடாமல் உபதேசம் செய்தது, அனுபவப்பட்ட அனுபவங்கள், இறை சம்பந்தமான விஷயங்கள், போன கோவில்கள், சுவைத்த விஷயங்கள், சுவைக்காத விஷயங்கள், பேசிய விஷயங்கள், பேசாத விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள், உணராத விஷயங்கள், இவ்வளோ இருக்கிறப்ப எப்படி மறக்க முடியும் உங்களால்? அவங்கள வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, இதையே நினச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இதோட மிகப்பெரிய விஷயத்தில் உங்களோட ஃபோக்கஸை அதிகப்படுத்திக்கிங்க. அது என்னன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதில் அதிக ஈடுபாடை வளர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக இவங்க உங்களை மறக்கவே முடியாது. போட்டு பாடாப்படுத்தி கொன்று கொலை எத்தணும், வேறு வாய்ப்பே கிடையாது மறக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலையிலையும் இதையே இது வரத்தான் செய்யும், நினைவுகளுக்கு வந்துக்கிட்டே இருக்க தான் செய்யும். அப்போ நினைவுகளில் இது வரும்போது இதுக்கு ஆற்றலையும் வலுவையும் கொடுக்கக்கூடாது. இதுக்கு எப்போ ஆற்றலையும் வலுவையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகுனா, இது இன்னும் அதிகமாகி இன்னும் உயிர் பெற்று இன்னும் உங்களை போட்டு சீரழிக்குமே தவிர உங்களுக்கு ஒரு லிபரேஷனையும் மோட்சத்தையும் முக்தியும் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ எப்போ உங்களை ரொம்ப, நீங்கள் ரொம்ப நேசித்த நபரை இல்லை நீங்கள் ரொம்ப விரும்பின நபரை, யாராக வேணால் அவங்க இருக்கட்டும், நான் அவங்கள அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு போக விரும்பலை, நல்லவங்க கெட்டவங்களாம் போகவே விரும்பலை, எப்போ இவங்களோட எண்ணம் உங்களுக்கு வருகிறதோ, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸியான ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கணும். நீங்கள் ஜிம்முக்கு போங்க, அங்கே ஜிம்முக்கு போய் ஹார்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கிளியராக அதை பற்றி சொல்லணுன்னா, உங்களோட உடம்பு என்பது ஃப்ளெக்சிபிளாக தான் வச்சுக்கணுமே தவிர இறுக்கி கொண்டே போகிறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா இறுக்கமடையும் உடம்பு. அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் தான் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய மறைவு. அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது உடல் என்பது மிக 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 பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும். அதனால் அளவான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். போனீங்கன்னா ரொம்ப அளவான வெயிட்டு தூக்குங்க, உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க கற்றுக்குங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, பாட்டு பாடுறதுனா பாட்டு பாடுங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேஷனில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. அப்படியும் இல்லையா, எந்தெந்த வேலையெல்லாம் செய்யும்போது நீங்கள் ரொம்ப பிடிச்சி காணாமல் போகிறீங்களோ, மனதளவில் நான் சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ அதில் உங்களுடைய செயல்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட செயல்களை அதிகப்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப பிடித்த நபரை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிப்பீங்க.
அப்படி இல்லாட்டினா இந்த எண்ணம் உங்களை ஆட்கொண்டு விடும், கொன்றுவிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இவங்களை மறக்கக்கூடிய அளவுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாரணம் ஆயிரம் எடுத்துக்கங்க, ஃபுல்லாக போதை பழக்கத்தில் அவர் இருந்திருப்பார். போதை பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது அவரோட ஃபுல் ஃபோக்கஸை சூர்யா எதில் திருப்புவார், ஜிம்மில் திருப்புவார், ஆர்மிக்கு போகணும், ஒரு கமாண்டோ வாங்கணும்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ் அதில் திருப்பும்போது என்னாகுனா, பழைய காதலான உயிரையே கொடுப்பார் சமீரா ரெட்டிக்காக. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே சமீரா தேவையில்லைன்னு சொல்லி அவரோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறி ஒரு மிக சிறந்த ஒரு வாழ்க்கை அமையும் தெரியுமா? அதுபோல் உங்களது கவனத்தை வேறு விஷயத்தில் திருப்பி விடுங்கள், இல்லை என்றால் வாழ்வை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஸோ உங்கள் மனசை ரொம்ப ஆழமாக பாதித்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய, மிகவும் விருப்பப்படக்கூடிய வேறு சில வேலைகளில் நீங்கள் உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களை பிஸி ஆக்கும் போது இதைவிட மிக சிறந்த நபர் உங்களுக்கு கிடைக்கலாம். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் எப்போ பிஸியாக இருக்கீங்களோ இந்த பிரபஞ்சம் வேறு வேறு சில மெட்டீரியல் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும், வேறு வேறு சில நபர்களை கொண்டு வந்து காட்டும். உங்களது வாழ்வு மிக சிறப்பாக இருப்பதற்கு உங்களது நல்ல எண்ணங்களுக்கு தகுந்தார் போல நல்ல மனிதர்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். இதை 100% நம்புங்க. நீங்கள் இதே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடுத்தருவில் தான் நிற்கணும், வாழ்க்கை இழந்து நிற்கணும், அதை நினச்சி வருத்தப்பட்டு நிற்கணும், வீணாக போயிடுவீங்க. ரொம்ப 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 கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.